10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வரப்போகிறது ரியல்மி C12. ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,000 ருபீஸ். ஸோ இதுதான் நம்ம 5வது ப்ளேஸில் இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் HD டிஸ்பிளே, அப்புறம் ரேம் 3GB இருக்குது, 32GB ஸ்பேஸ் இருக்குது, பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000mAh இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, கேமரா பேக்கில் வந்து 3 கேமரா ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அதில் 13MP ஒன்று, 2MP 2 கேமரா, ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 5MP கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ரியல்மி C3. இதோடய ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 8999. ஸோ இதோடைய ப்ராசஸர் என்னென்னா G70 ப்ராசஸரில் இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6 இன்ச் HD டிஸ்பிளே, ரேம் 3GB, ரோம் 32GB இருக்குது, பேட்டரி 5000mAh இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12MP ப்ளஸ் 2MP, ஃப்ரண்ட் கேமரா 5MP. ஸோ இது நம்மளோட லிஸ்ட்டில் டாப் 4 இருக்குது. அடுத்து டாப் 3 லிஸ்ட்டில் இருக்கிறது ரியல்மி C15. இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி. ஸோ C12க்கும் C15க்கும் கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான், ஒரே ஒரு விஷயத்தை தவிர. ஸோ பேட்டரியில் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், அதனால தான் இதோடய ரேட்டு 10,000 ரூபாய் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே C12 எதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சேமாக தான் இருக்கும். கேமரா ப்ளஸ் ரேம் ரோம் டிஸ்பிளே எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ இந்த 18W ஃபாஸ்ட் சார்ஜிங்னால தான் இதோடய ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இது 3rd place இருக்குது. அடுத்து 2nd place இருக்கக்கூடிய மொபைலை பற்றி பார்க்கலாம். 2nd place இருக்கிறது ரியல்மி Narzo 10A. இதோடய ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 9,000 ருபீஸ். ஸோ இது நம்மளோட இதில் Top 2 இருக்குது. வாங்க இதோடைய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது நம்ம உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோடய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6 இன்ச் HD டிஸ்பிளே, G70 ப்ராசஸர் இருக்குது, ரேம் 3GB, ரோம் 32GB, பேட்டரி 5000mAh இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, கேமரா பொறுத்த வரைக்கும் 12MP ப்ளஸ் 2 ப்ளஸ் 2MP இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா 5MP இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8999. ஸோ இதுவும் C12, ரியல்மி C12க்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. நம்மளுடைய லிஸ்ட்டில் Top 1 இருக்கக்கூடிய மொபைல் பற்றி பார்க்கலாம். ஸோ Top 1 இருக்குது ரெட்மி 9 Prime. இதுதான் இப்போ நம்ம லிஸ்ட்டில் Top 1 இருக்குது. இதோடைய ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ். ஒரு பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனை வாங்கலாம், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதோடய டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.53 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே இருக்குது. ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா 4GB இருக்குது, மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாக இருக்குது. ரோமும் 64GB இருக்குது. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 5020mAh வச்சுருக்கேன். ஆனால் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது, இதனால் இந்த மொபைல் ரொம்ப சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் G80 ப்ராசஸர் இருக்குது. மற்ற மொபைல் எல்லாமே நம்ம பார்த்ததெல்லாம் G70 தான் இருந்துச்சு, இதில் G80 ப்ராசஸர் இருக்குது. ஸோ பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ்லாம் இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகம், அதனால் பெஸ்ட்டு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம C12, C3, C15 மொபைல்லாம் பார்த்தோம், அதை கம்பேர் பண்ணும்போது எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் பேட்டரி மட்டும் தான் 5020mAh, அது மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா குவாட் கேமராஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 4 கேமரா பேக்கில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா 13MP ஒன்று, 8MP ஒன்று, 5MP ஒன்று, 2MP ஒன்று. ஸோ மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 8MP இருக்குது ஃப்ரண்ட் கேமரா. பட்ஜெட்டில் ஃபோன் வாங்குறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட 10,000 ரூபாயில் உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.